வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தெரியுது, நீ மூடு. எப்பவுமே நாங்க வீட்டுல இருந்து வீடியோ ஷூட் பண்ணி அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு அதை நாங்க வழங்கிட்டு வருவோம். புடிங்கிருப்ப போட, ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. இன்னைக்கு ஷூட் பண்றதுக்கு நாங்க எல்லாமே தயாரா ரெடியா வந்தோம். ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ணோம். அதுக்குள்ள வருண பகவான் மழை சாரலை கொடுத்துட்டதுனால எங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியல. பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். வணக்கம் நேயர்களே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோ இவங்க தான் வந்து நடிகைகள். இவளுங்க எங்க வீட்டு நடிகைகள் அப்படிதான் சொல்லணும். முதல்ல வந்து எங்க வீட்டு இளவரசி இந்த அம்மா தான் இப்ப பேச போறாங்க. சோ ஆடியன்ஸ்க்கு வணக்கம் சொல்லுங்க. நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? ஏன் நீங்க வீடியோ பண்ணாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரெடி ஆயிட்டு மழை வந்துருச்சு, என்ன பண்றது? ஆமா, மழை வரலன்னா மட்டும் இவங்க வெளுத்துருவாங்க. சோ ஒரு வீடியோக்கு 10 முறை டேக் போற ஒரே ஆள் இவங்க தான். நான் தான் இப்ப என்ன பண்ண போறேன் விரும்புறீங்களா? நீங்க வீடியோக்குள்ள பாருங்க. பார்த்து தானே இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கனாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் பேட் கமெண்ட் பண்றாங்க, அப்படி இருந்தா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க முடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே நண்பர்களே, அடுத்து எங்க வீட்டு கடைக்குட்டி செல்லம் அவங்க கிட்ட இப்ப நம்ம பேட்டி கேட்போம். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகல வச்சுக்க வேணும். வணக்கம் திரு ரோஷினி மேடம். எங்களை யாருமே இன்டர்வியூ எடுக்கல, அதனால எங்களுக்கு நாங்களே இன்டர்வியூ எடுத்துக்கிறோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ரசிகர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. ரசிகர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தகவல் சொல்ல விரும்புறீங்களா? இந்த சந்தேகம் உனக்கு வந்ததா இல்ல கோட்டிக்கு வந்ததா? இனிமே சப்ஸ்கிரைபர் பண்ற நண்பர்களுக்கு நன்றி சொல்றீங்க. அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்கறாங்க. சோ சப்போர்ட்டிங் எதிர்பார்க்கல, சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்கறாங்க. ஓகே ஓகே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தர் ஃபுல் மேக்கப்ல இருக்காங்க, ஒருத்தர் அன் மேக்கப்ல இருக்காங்க. சரி, அன் மேக்கப்ல இருக்கவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம். நானே பிரிவுடி வெளியில உட்கார்ந்து இருக்கேன், யார்கிட்ட கேக்க? அந்த குடும்பம் கிட்ட போய் கேள. என்னோட அம்மா சமீபத்துல வீடியோல பாத்துるீங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ரசிகர்களுக்கு. உங்க கணவர் பேர்? ஓகே. நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு திருமணம் ஆகி? எப்படி தெரியும்? படிச்சிருந்தாலே தெரியும். 40 கிளாப் பண்ணுங்க. 45 வருஷம் ஆகும். ரொம்ப ரொம்ப நன்றி. 50வது பொன் விழாவை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன கேள்வி, நிறைய ரசிகர்கள் கேக்குறாங்க. உங்க வீட்டுல உங்க பையனா நடிக்க வச்சிருக்கீங்க, உங்க மருமகளை நடிக்க வச்சிருக்கீங்க, உங்க மூணு பேத்தியை நடிக்க வச்சிருக்கீங்க, ஏன் குட்டி டாக்டர் ரியாவை கூட நடிக்க வச்சிருக்கீங்க, உங்க கணவரை இது வரைக்கும் நீங்க கேமரால காமிக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஐ மீன் என்னோட டேடி, ஏன் உங்க கணவர் நடிக்கிறதுல விருப்பம் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. தெரியுது, நீ மூடு. வேற என்னதான் பிடிக்கும் அவருக்கு? அப்படியா? அவருக்கு பிடிக்கல, அதனால. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே. ரசிகர்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இதத்தான காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாய். அதாவது அவங்களுக்கு என்ன சொல்றது இருக்குதுன்னு கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிருந்தோம். ஓகே, அவங்க ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எங்க வீட்டு ஸ்டார் ஹீரோயினி, அவங்கள தான் இப்போ நம்ம பேடி கேட்க போறோம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லிக்கங்க. உங்க பேர் ரம்யாவா? ரம்யா. அதாவது அவங்க பேர் ரம்யான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டில் ஸ்பெல்லிங் இதுவாக இருக்கும். ஓகே, என்ன படிக்கிறீங்க? நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க, சொல்லுங்க. ரசிகர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மற்றபடி வேற ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ் லைக் ஷேர் இதெல்லாம் என்ன கேட்கறீங்களா?
அப்படிங்களா? ஓகே, நன்றி சொல்லிடுங்க. அப்போ ஓகேங்க. அடுத்ததான் எங்க வீடியோல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேமரா உமன் யாரு அப்படின்னு கேட்பீங்க. இவங்க அதிகமா வீடியோல இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க திரைக்கு பின்னாடி இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அது. இவங்க பேர் இவங்க வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கோ. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? நீங்க ரொம்ப குறைவா தான் என்ன காரணம்? அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேமராக்கு முன்னாடி நிற்பதை விட கேமராக்கு பின்னாடி, அதாவது சுதா பொங்கோரா அப்படி டைரக்டர் அவங்க மாதிரி நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களோட எதிர்கால திட்டம் என்ன? ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. அதாவது கல்யாணமா, வேலைக்கு போறீங்களா, எந்த மாதிரி வேலை ட்ரை பண்றீங்க? பேங்க் மேனேஜர். ஓ, டைரக்டா நீங்க பேங்க் மேனேஜர் தான் விரும்புறீங்க. இந்த கிளார்க் பியூன் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கல. போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க. நம்ம வயல பேங்க் மேனேஜர் கிடைக்கும். ஓகே, எல்லாருக்கும் லோன் போட்டு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு செல்லம் ரியா, அவர் இப்போ சமீபத்துல எல்லா வீடியோல பண்ணிட்டு இருக்காரு. அவரை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பாப்போம். ஆனந்தே, சூட்டு பேலுக்கு காதையே கேட்க முடியுது. வணக்கம் மேடம் ரியா அவர்களே. வணக்கம். அவர் கோபமா இருக்காரு, ஏன்னா இப்ப நாலரை ஆறு ராகுகாலம், அதனால அவர் ராகுகாலத்துல யாருகிட்டயும் பேசுறது இல்ல. உணவுல இருக்காரு அவரு, நைட் டின்னர் சாப்பிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் எங்களுடைய இன்டர்வியூ. எங்களுக்கு நாங்களே இன்டர்வியூ எடுத்துக்கணும். ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நான் கருதுறேன். ஸோ எங்களுடைய வீடியோக்களை பார்த்து தினசரி சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்ககிட்ட இருந்து நாங்கள் பேசுறோம். அதோட இஷ்டோட நிறைவு பெறுகிறோம். வாய் வர கொளருது. நன்றி, வணக்கம். சொல்லிட்டு கிளம்பு. போடுங்க பாஞ்சு பீஜம். தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.